ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிராமத்து ஸ்டைல் வறுத்தரிச்ச மீன் குழம்பு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பெல் ஐக்கான் வரும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குழம்பு வந்து மண் சட்டியில் வைக்கிறது. மண் சட்டியில் குழம்பு, மீன் குழம்பு வச்சா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் எடுத்திருக்க மீன் பேர் கிளி மீன். இது ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். வறுத்து அரைக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு 15 எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 7 பல், இஞ்சி 1 இன்ச்சு, கருவேப்பிலை 1 கொத்து, தேங்காய் 1/2 மூடி, காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்திருக்கேன் அது 1/15, காரம் கம்மியாக தான் இருக்கும். தக்காளி 1/3, புளி வந்து 1 பெரிய லெமன் சைஸ் அளவு எடுத்திருக்கிறேன். இப்போ அடுப்பில் வந்து எண்ணெய் ஊற்றி, நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் நல்லெண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வெந்தயம், ஜீரகம், சோம்பு போட்டு வறுக்கணும். இப்போ வெந்தயம் 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன். மண் செட்டியில் வந்து நம்ம அதிகமாக காய வச்சு போட்டால் கரிஞ்சிரும், அதனால் வந்து எண்ணெய் 1/4 காஞ்சோன்னு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்து நல்லா வணக்கிக்கணும். வணக்கிட்டு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நல்லா 1/2 வாசி நல்லா வணங்கணுமே. தக்காளி சேர்த்துக்கணும், நல்ல பழுத்த தக்காளியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தக்காளி 3 தக்காளி சேர்த்துக்கணும், நாட்டு தக்காளி. அப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்து இது நல்லா மேஷ் ஆகணும். நல்லா மேஷ் ஆகிறது வர வணக்கிட்டு தேங்காய் 1/2 மூடி சேர்த்துக்கணும். தேங்காய் வந்து ரொம்ப சேர்த்தக்கூடாது, 1/2 மூடி தான் சேர்த்தணும். தேங்காய் ரொம்ப சேர்த்தோம்னா குழம்பு வந்து 1 மாதிரி கெட்டியாயிரும், அதனால் வந்து 1/2 மூடி தேங்காய் சேர்த்துட்டா போதும். நல்லா வணங்கணும். பொடி சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி பொடி வந்து 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் முழு மல்லிகை இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்து இது நல்லா சிம்மிலே வச்சு வணங்கணும். ஏன்னா மண் சட்டி ரொம்ப ஹீட்டாக இருக்கும், நம்ம சிம்மில் வச்சுக்கணும், இல்லாட்டி மசாலாலாம் கரிஞ்சிரும். நம்ம சிம்மிலே வச்சு நல்லா வணக்கணும். இன்னைக்கு நல்லா ஆறணுன்னே மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா தண்ணி 1/2 டம்ளர் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா வலுவலுன்னு அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சிட்டு நம்ம புளி சேர்த்துக்கணும். புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் இந்த குழம்பு மீன் குழம்புக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் 1 பெரிய எலுமிச்சம்பழத்தில் 1 எலுமிச்சம்பழமும் 1 சின்ன 1/2 இது 1.5 எலுமிச்சம்பழம் அளவு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். புளி வந்து மீனில் வந்து உள்ளே இழுக்கும், ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் மீனில் பிடிக்கும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ புளி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சாச்சு. இப்போ அடுப்பில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் வெந்தயம், ஜீரகம், சோம்பு போட்டு தாளிச்சுக்கணும். நம்ம மீன் குழம்புக்கு எப்போயுமே வெந்தயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்கணும், ஏன்னா மீன் சூடுனால நமக்கு வெந்தயம் சேர்க்கும் போது அது குளிர்ச்சி. சீரகம் கொஞ்சமும் சோம்பு கொஞ்சமும் சேர்த்துக்கணும். 2-3 குறுமிளகு 1 ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 10, முழுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கட் பண்ணாமல் முழுசாக இருக்குது. தக்காளி 1 பெரிய தக்காளி, கருவேப்பிலை வந்து இதை வந்து நம்ம நல்லா எண்ணெயில் போட்டு வணக்கிக்கணும்.
வெங்காயம் வந்து முழுசாக இருந்தால் நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கு நம்ம கட் பண்ணக்கூடாது, கட் பண்ணாமல் முழுசாகவே போட்டுக்கலாம். இது நல்லா வணங்கினே நம்ம ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கோம், ரெட் சில்லி தான் சேர்த்துருக்கோம். அது காரம் கம்மியாக தான் இருக்கும். நமக்கு மீன் குழம்புக்கு கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அது மீன் குழையெல்லாம் பிடிக்கும் போது கரெக்டாக இருக்கும். எப்பயுமே மீன் குழம்பு வந்து ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சுட்டால் தான் மீன்லாம் வந்து நல்லா புளிப்பு காரமெல்லாம் பிடிக்கும். இதே நம்ம முதல் நாள் வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்டோம்னாலும் நல்ல மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கூட்டி வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சுக்கலாம். இந்த மீன் குழம்பு வந்து இட்லி, தோசை, ஆப்பம், சாதம், இந்த ஒயிட் ரைஸ் இது கூட எல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். இட்லி கூட செம காம்பினேஷனாக இருக்கும். நல்லா கொதிச்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் கொதித்து வத்தட்டும். இடையில மட்டும் ஓப்பன் பண்ணி ஒரு கலர் கலகி விட்டுக்கோங்க. இப்படி நம்ம வறுத்து அரைச்சி வைக்கும் போது நல்ல ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு விட்ருங்க. சிம்மில் வச்சு இன்னொரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா வத்திருச்சு, பார்த்தீங்கன்னாவே தெரியும். வத்தி நல்லா கெட்டியாயிடுச்சு, எண்ணெயும் மிதந்து நல்லா மேலே வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம மீன் சேர்த்துக்கலாம். இந்த கிளி மீன் வந்து குழம்புல போட்டு கொஞ்சம் நேரம் கொதிச்சாலும் அது உடையிறதில்ல, நல்லா கெட்டியாக தான் இருக்குது. உள்ளே வந்து நல்லா பிடிச்சிருக்கு. இது குழம்புல வந்து நம்ம தலை அந்த மாதிரியெல்லாம் போடும்போது குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீன் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கலர் மட்டும் கலரிக்கோங்க. கலரிட்டு கொதிச்சோன்னே மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். நம்ம அப்படியே ஆஃப் பண்ணி விட்டு அடுப்பிலே வச்சுக்கலாம். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். நல்லா கொதிச்சிருச்சு, கொதிச்சு சூப்பராக ஃப்ளேவர் வருது பாருங்க. கருவேப்பிலை தூகி நம்ம குழம்பு மூடி வைக்கும் போது நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்து குழம்பு மூடி வைக்கும் போது நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இப்போ பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி மறுபடியும் அந்த ஹீட்டு மண்பானையில் எப்படி ஹீட் இருக்குது பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டே இருக்குது. இப்போ மீனும் நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து இப்போ சூப்பரான கிராமத்து கிளி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை.